12th standard chapter 4 inverse trigonometric function example 4.4 find the domain of sine inverse of 2 minus 3 x squared sine inverse of 2 minus 3 x squared in sarbagathai kaanga appa namakku first domain of sine inverse x edu so solution so domain of sine inverse x is minus 1 to 1 sin inverse interval minus 1 to 1 find the domain of sin inverse of 2 minus 3 x squared sin inverse of 2 minus 3 x squared already sarba sin inverse oda sarba ennadhu minus 1 to 1 endradhana minus 1 less than equal to nama eda kandupidikkanum 2 minus 3 x square தான் கண்டுபிடிக்கணும் அத நடுவுல எடுத்துக்கோங்க less than or equal to 1 இப்போ இந்த process வந்து நம்ம போயிட்டே இருக்கோம் எப்ப வரைக்கும் போயிடுவோம் இந்த central term இருக்கு பாத்தீங்களா இந்த இடத்துல நமக்கு x கிடைக்கிற வரைக்கும் நம்ம இத கண்டினியூ பண்ணிட்டே இருக்கோம் இந்த 2 minus 3 x square எதை வார் மாறணும் நமக்கு x வந்து மாறணும் அப்ப நம்ம ஒவ்வொண்ணா வந்து தூக்கணும் first நம்ம எதை தூக்க போறோம் இந்த 2 வை தூக்க போறோம் எப்படி நம்ம 2 வை தூக்கலானா இப்போ இங்க plus 2 இருக்கா plus 2 ல minus 2 போட்டோம்னா 2 minus 2 என்ன ஆயிடும் நமக்கு 0 இதோட ஒரு minus 2 ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆயிடும் 2 minus 2 வந்து 0 வரும் அப்ப நம்ம எல்லா பக்கமும் minus 2 ஆல நம்ம சப்ராக்ட் பண்ணனும் அப்ப minus 1 minus 2 less than or equal to இங்க வந்து 2 minus 2 என்ன ஆயிடும் 0 வரும் அப்ப நமக்கு சென்ட்ரல் எந்த டைம் மட்டும் தான் கிடைக்கும் minus 3 x ஸ்கொயர் மட்டும் தான் இருக்கும் less than or equal to 2 minus 2 சோ எல்லா பக்கமும் minus 2 வை சப்ராக்ட் பண்ணும்போது நடுவுல இருக்குது மட்டும் 0 ஆயிடுது So, minus 3x squared கிடைக்குது so ரெண்டு பக்கமுமே நம்ம மீதி என்ன கிடைக்கும் பாருங்க minus 1 minus 2 minus 3 னு கிடைக்குது less than or equal to minus 3x squared less than or equal to இங்க என்ன கிடைக்கும் minus 1 னு கிடைக்கும் இப்போ சென்ட்ரல்ல இருக்க டம் பாருங்க minus 3x squared இது கண்டிப்பா நம்ம பாசிட்டிவ் டம் தான் இருக்கணும் நெகட்டிவா இருக்க கூடாது அப்ப அந்த மைனஸ் என்ன நம்ம எப்படி தூக்கலாம் அப்படி பாத்தீங்கனா ஒரு மைனஸ் ஆல இந்த மைனஸ் எப்படி தூக்கணும் ஒரு மைனஸ் ஆல நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நம்ம நெகட்டிவ் என்ன ஆயிரும் நமக்கு பாசிட்டிவா மாறும் சோ ஹோல நம்ம என்ன செய்யப் போறோம் மல்டிப்ளை பை மைனஸ் அப்ப என்ன கிடைக்கும் பாருங்க அப்ப தென் அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது இந்த நெகட்டிவ்னா பாசிட்டிவ் ஆயிரும் அதோட மட்டும் இல்லாம அந்த இன்இக்வாலிட்டி இருக்கு பாத்தீங்களா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அது ஃபுல்லா அப்படியே மாறும் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு மாறும் கிரேட்டர் தென் இருந்தா லெஸ் தென் மாறும் லெஸ் தென் இருந்தா கிரேட்டர் தென் மாறும் அப்ப இங்க லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு மாறும் இங்க பாசிட்டிவா மாறிரும் இங்க கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு மாறி பிளஸ் 1 கிடைக்கும் சோ இந்த மாதிரி நம்ம கிடைக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா நடுவுல நமக்கு என்ன வரைக்கும் நம்ம கொண்டு வரணும் x கொண்டு வர வரைக்கும் நம்ம இந்த process வந்து நம்ம கண்டினியூ பண்ணனும் அப்ப x இப்ப பதில x ஸ்கொயர் இருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கு பாத்தீங்களா 3 இத நம்ம தூக்கணும் எப்படி தூக்குறது இது மல்டிப்ளிகேஷன் இருக்கனால இப்ப ஹோல் ஈக்குவேஷனை நம்ம டிவைட் பை 3 போட போறோம் அதாவது என்ன செய்யப் போறோம் divided by 3 போறோம் 3 போடும்போது நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க ஒவ்வொரு டைம் பை 3 ஆல நம்ம வகுக்க போறோம் சோ 3 பை 3 3 பை 3 அடுத்து greater than or equal to 3x squared by 3 greater than or equal to 1 by 3 நமக்கு கிடைக்கும் அப்படி கிடைக்கும் போது இந்த பக்கம் என்ன கிடைக்கும் 1 greater than or equal to இந்த 3 இந்த 3 கேன்சல் ஆயிடும் சோ நடுல x squared கிடைக்கும் greater than or equal to 1 by 3 னு கிடைக்கும் இப்ப பாருங்க இது அப்படியே நான் ரிவர்ஸ் அப்படி திருப்பி எழுதப் போறேன் ஃபர்ஸ்ட் இந்த 1 by 3 இங்க எழுதிக்கலாமா 1 by 3 இப்ப பாருங்க இந்த y அகண்ட பக்கம் எங்க இருக்கு x ஸ்கொயர் பக்கம் இருக்கா அப்ப இது எப்படி எழுதப் போறேன் பாருங்க less than or equal to x ஸ்கொயர் y அகண்ட பக்கம் x ஸ்கொயர் வந்துருச்சா அடுத்து பாருங்க less than or equal to 1 நல்லா கரெக்ட்டா செக் பண்ணி பாருங்க இந்த 1 by 3 க்கு y அகண்ட பக்கம் x ஸ்கொயர் இருக்கு அப்ப 1 by 3 க்கு y அகண்ட பக்கம் x ஸ்கொயர் இருக்கு அதே மாதிரி இங்க 1 க்கு குறுகலான பக்கம் x ஸ்கொயர் இருக்கு இப்போ பாருங்க 1 க்கு குறுகலான பக்கம் x ஸ்கொயர் இருக்கு சோ அப்படியே நம்ம அப்படியே ரிவர்ஸ்ல எழுதிட்டா நமக்கு கரெக்ட்டா வந்துரும் சோ 1 greater than or equal to x ஸ்கொயர் greater than 1 by 3 வந்து 1 by 3 less than or equal to x ஸ்கொயர் less than or equal to 1 ன்னு கொண்டு வந்திருக்கு இப்போ பாருங்க நமக்கு நடுவுல என்ன மட்டும் தான் வரணும் x மட்டும் தான் வரணும் ஆனா நமக்கு என்ன இருக்கு x ஸ்கொயர் இருக்கு அப்ப அந்த ஸ்கொயர் எப்படி தூக்கலாம் ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது ஒரு வர்க்கமூலம் எடுக்கும்போது நமக்கு என்ன ஆயிரும் இந்த ஸ்கொயர் வந்து எடுபட்டு போயிடும் அப்ப வர்க்கமூலம் எடுத்தா என்ன கிடைக்கும் பாருங்க
1 by root 3 கிடைக்கும் எல்லா பக்கமும் சமமால எடுக்கணும் நடுவுல மட்டும் எடுக்க கூடாது லெஃப்ட் சைடு ரைட் சைடு இருக்க ரெண்டு டம்க்கு சேர்த்து எடுக்கும்போது இது 1 by root 3 ஆகும் less than or equal to நடுவுல வந்து நமக்கு மாடுலஸ் 6 ஆ கிடைக்கும் ஏன்னா செட்ல இருக்க டம் வந்து பாசிட்டிவ் ஆயிருக்கும்ன்றனால நமக்கு ஸ்கொயர் திக்கிட்டு இந்த மாடுலஸ் 6 கிடைச்சிரும் less than or equal to இதுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 வந்து என்னது 1 தான் சோ நமக்கு கிடைச்ச சான்ஸ் வந்து 1 by root 3 less than or equal to மாடுலஸ் 6 less than or equal to 1 இப்போ இந்த ஒரு டம் பாத்தீங்கன்னா ஒரு லோயர் கிளாஸ்ல ஒரு ஃபார்முலா நான் படிச்சிருக்கோம் அது என்னன்னு பாருங்க நான் எழுதுறேன் a less than or equal to modulus x less than or equal to b இங்க a x வந்து எதில இருக்கும்னா x belongs to minus b comma minus a closed interval union closed interval a comma b பாருங்க இந்த ஃபார்முல நமக்கு கிடைச்சிருக்கு பாருங்க மாடுலஸ் x நடுவுல இருக்கு a இருக்க இடத்துல வந்து 1 by root 3 க்கு b இருக்க இடத்துல வந்து 1 இருக்கு நல்லா கவனிங்க இங்க பாருங்க a இருக்க இடத்துல 1 by root 3 இருக்கு நடுவுல வந்து மாடுலஸ் x இருக்கு b இருக்க இடத்துல வந்து 1 இருக்கு அப்ப இந்த அப்படி இந்த ஃபார்முல நாம யூஸ் பண்ணி அப்படி சப்ஸ்டிட் பண்ணப் போறோம் சோ this is equal to the x a இருக்க இடத்துல 1 by root 3 சோ x belongs to minus b minus b ன்றது என்னது 1 so minus 1 comma a ன்றது 1 by root 3 minus 1 by root 3 union a வந்து என்னது இங்க நமக்கு 1 by root 3 comma b வந்து 1 so இதுதான் so இதுதான் ஆன்சர் so இந்த x வந்து டொமைன் வந்து எந்த ரேஞ்சுக்குள்ள இருக்குன்னா minus 1 by root 3 less than or equal to modulus x less than or equal to 1 க்குள்ள இருக்கு x belongs to minus 1 comma minus 1 by root 3 union 1 by root 3, 1. இது நமக்கு தேவையான ஆன்சர்